அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிஷோர்ஜி. ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு சனி தோஷம் விலக, அதாவது ஏழரை சனியின் பாதிப்பில் இருக்கிறவங்க, கண்டக சனி, பாதச்சனி, இப்படி சனியோட பாதிப்பில் இருப்பவர்கள் இந்த பரிகாரத்தை செய்ய, அதுவும் குறிப்பிட்ட இந்த நாளில் செய்ய சனி தோஷம் நீங்கும். சனி ஜெயந்தி, இதை வந்து ரொம்ப பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதாவது சனீஸ்வர பகவானுக்கு வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசை நாளன்று சனி ஜெயந்தி கொண்டாடுவாங்க. இந்த சனி ஜெயந்தி தினத்தில் சனி பகவானுக்குரிய கோவில்களில் அல்லது சிவாலயங்களில் அல்லது பெருமாள் கோவில்களில் இருக்கக்கூடிய நவ கிரகங்களில் சனி பகவானுக்கு சிறப்பு பூஜை செய்வாங்க. இதே தனி சன்னதியில் உள்ள சனி பகவானுக்கு சிறப்பு பூஜை செய்யும் பொழுது நீங்கள் அதில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நன்மைகள் அதிகம் நடக்கும். 2022 சனி ஜெயந்தி மே மாதம் 30 அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. இந்த சனி ஜெயந்தியில் சனி பகவானை வழிபாடு செய்யும் பொழுது சனியின் பாதிப்புகள் எல்லாம் விலகும், நன்மைகள் நடக்கும். சரி, என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிந்த அளவுக்கு எள் உருண்டை தானம் கொடுக்கணும் அல்லது எள் சாதம் தானம் கொடுங்க. தனி சன்னதியில் உள்ள சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் விளக்கு போட்டுவாங்க. அந்த விளக்கு எப்படி போடுறதுன்னா, 2 ஸ்பூன் எள் வந்து கீழே பரப்பி விடுங்க, 2 அகல் விளக்கு வைங்க, இரும்பு அகல் விளக்கு வைக்கணும், அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டுவாங்க. அடுத்தது நீல வண்ணத்தில் உள்ள வஸ்திரங்கள் தானம் கொடுக்கணும். அது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அவங்களுக்கு தான் கொடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, இது வந்து யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அதே போல் கருப்பு நிற ஆடைகளும் தானம் கொடுக்கலாம். வசதி வாய்ப்பு அதிகம் உள்ளவர்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு பசுமாட்டை இந்த சனி ஜெயந்தி அன்னைக்கு தானம் கொடுத்தால் அவர்கள் வாழ்க்கை பலம் பெறும். இந்த சனி ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுள் அதிகரிக்கும், ஆரோக்கியம் மேம்படும், செல்வ நிலை உயரும், தொழிலில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் விலகும், நன்மைகள் அதிகம் நடக்கும். சனி பகவானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சனி ஜெயந்தியை பயன்படுத்தி வாழ்வில் எல்லா வளமும் நலம் பெற எம்பெருமான் ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நம. மேலும் விவரங்களுக்கும் என்னை நேரில் சந்தித்து தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும். வி கிஷோர்ஜி, ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம், விஜயலட்சுமிபுரம், அம்பத்தூர் ஓடி பஸ் நிலையம் பின்புறம், சென்னை 53. தொலைபேசி எண்கள் 9566-54582 என்ற தொலைபேசி எண்ணில் அழைத்து முன்பதிவு செய்து கொண்டு சந்திக்கவும்.